Hey, hello friends, welcome back to my channel Voice of Vinothini. Tears in Heaven அப்படிங்கிற Chinese romantic drama தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது எபிசோட் 10, 11 and 12 ஓட எக்ஸ்பிளனேஷன். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணவங்க பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கடைசி இது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படினா ஜியாங்குக்கு டூ மேல சின்ன கோவம் இருக்கு. இவனால தான் ஷா இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால இவ கம்பெனி மீட்டிங் அதுன்னு சொல்லிட்டு நிறைய குடிக்க வைக்கிறாங்க. அவங்க தள்ளாடிட்டு வந்துட்டு லீ மேலே விழுகிறாங்க. லீ அங்கே வந்திருப்பாங்கன்னா லின்ஸில் இன்வெஸ்டர்ஸை இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்திருப்பாங்க. அங்கே லின்னும் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கதை தெரியுது லின்னும் டூவும் ஒரே காலேஜில், பட் லின் சீனியராக இருந்தப்போ டூ ஜூனியராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னா அதாவது எபிசோட் என்னோட ஃபர்ஸ்ட் சீனில் இப்படி இவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிற சமயத்தில் என்னடா பாத்ரூமுக்கு போனேன்னு சொன்னால இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தேடிட்டு வந்துடுறாங்க ஜியாங். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறப்போ சின்ன மீட்டிங், ரொம்ப பெரிய அளவில் சின்ன பயசப் கூட அண்ட் கிளைண்ட்ஸ் கூட ஒரு சின்ன மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூன்னு மென்ஷன் பண்ணாமல் லீ பார்த்து ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜியாங்க நினச்சிக்கிறாங்கன்னா தன் மேலே இருக்கிற அக்கறையில் லீ சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஜியாங் வா அப்படின்னு சொல்லிட்டு டூவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் லின்னுக்கு மூச்சே வருது. என்ன லீ, நாம் போயிட்டு நம்மளோட இன்வெஸ்டர்ஸை பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. அடுத்தது மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாத்தையும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உன்னி நான் ட்ராப் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஜியாங் கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம டூக்கிட்ட கேட்குறாங்க, நான் வேணால் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமாங்கிறப்போ இல்லை இல்லை நான் ஜஸ்ட் வாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்படி நடந்து போகிறப்போ மனசுக்குள்ளே எது நோக்கி போகிறோம், என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஷனாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எதிர்ச்சியாக இல்லையே அந்த வழியில் காரில் வராங்க. ஏமா தானே நடந்து போயிட்டுருக்காவா, நான் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தா கேட்குறீங்க, நீங்கள் எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணியிருக்கேன், பட் இப்போ அப்படிலாம் நான் நிறைய வாமிட் பண்ணிவிட்டேன், நான் இப்போ ஓகேவாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே நடந்து போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் லீ சும்மா இல்லை, பாரு எனக்கு தெரிஞ்சு 11க்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டாக இருக்குது, ரோட்டில் வேறு யாரும் இல்லை, நானும் இப்போ உனக்கு லிஃப்ட் கொடுக்காம போயிட்டேன்னு வெயி நல்லா இருட்டுற சமயத்தில் ஒரு 4-5 பேர் வந்து உன்னை ஏதாவது அப்யூஸ் அப்படிங்கிறப்போ சச்சே நீங்கள் அந்தளவுக்குலாம் போகாதீங்க, நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்கிறாங்க. காரில் ஏறினதுக்கு அப்புறமாக டூக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு லீக்கிட்டே கேட்டுடுறாங்க. இதை பாரு, எண்ட் ஆஃப் த டே நீ கம்பெனியோட எம்ப்ளாயி, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னாலும் நம்மளுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் மதிக்கிறேன். கண்டிப்பாக நீ முழு பணத்தை கொடுத்ததான் இந்த வீட்டை நான் உனக்கு கொடுப்பேன், ஆனால் நீ வின் பண்ணக்கூடாது, அந்த முழு பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் ஷா உன்னால தான் இறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே காரணம் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரிப்போட சண்டையை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2 பேர் கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்ஸ்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் காமனாக இருக்கிற ஃபீலிங் ஷா தான். ஸோ டூவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு, பட் டூ காலையே தூங்கிட்டாங்க. இவ்வளோ லேட் நைட் ஆகியும் இன்னும் டூ வரல அப்படின்னு சொல்லிட்டு டூவுக்கு மெர்சி கால் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு லைன் கிடைக்கல. அதுக்கப்புறமாக எழுப்பி விட்டுட்டு உன் அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாட்களாக கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறேன், டூ கூட பழக்கினதை வச்சு லீக் ஒரு விஷயம் தெரியுது, இவன் நல்ல பொண்ணு, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஷாவை வேண்டான்னு சொல்லியிருக்கா, அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலிலேருந்து இறங்கி போக இருக்கிற டூவை நிறுத்தி ஏன் திடீர்னு நீ ஷாவை வேண்டான்னு சொன்ன, அதுக்கான கொஸ்டின் என்கிட்ட எப்போவுமே இருக்குது, நீ அதுக்கான பதில் சொல்லணும் அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் நான் யாருக்கும் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா ஷா தான் அதை கேட்டிருக்கணும், ஷாவே இங்கே இல்லை, நான் சொல்ல வேண்டிய கடமையும் ஷா கிட்ட தான் இருக்குது, ஆனால் இப்போ அதுவும் இல்லை, நான் கண்டிப்பாக ஷாக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு உண்மையான காரணத்தை சொல்லாமங்கிறது போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் லிஃப்ட்டுக்காக சில ஸ்டாஃப்ஸ் கூட டூ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஜியாங் வராங்க, இந்த பக்கம் லின் கூட லீயும் வராங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுதுங்க, உள்ளே போகலாம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கான செப்பரேட்டான லிஃப்டாமா. அதுக்குள்ளே போகிறதுக்கு லீ ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் ஜியாங் வர்றாங்க, நீ எதுக்கு வர்ற, நீ வேணா நாம யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக இருக்கிறதுல போய் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஏறினதுக்கு அப்புறமாக டூக்கு போகலாமா வேண்டாமாங்கிற டவுட் இருக்குது. லீ கேட்குறாங்க, நீ வர்றியா இல்லையா அப்படிங்கிறப்போ வேறு வழி இல்லாமல் லிஃப்ட்டுக்குள்ளே டூவும் வந்துடுறாங்க. லின்னு டூவையே பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கோர் பண்ணி ஆகணுமே ஜியாங்குக்கு லீக்கிட்ட, அதனால இந்த பாரு நான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பை பண்ணியிருக்கேன், எல்லாம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு லீயும். இப்படியே ஜியாங் லீக்கிட்ட கடலை போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ திடீர் ஏன் லீ நேற்று நைட்டு நான் கால் பண்ணல அப்படிங்கிறப்போ நான் வீட்டுக்கு போனப்போ லேட் ஆகிடுச்சு, நான் டூவை ட்ராப் பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. ஜியாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, ஆனால் நீ என்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டு லீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை அது ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆக்சிடென்டல் கோஇன்சிடென்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் லிஃப்ட் லைட்டாக ஸ்டக் ஆகுதுங்க. டூ வந்து லீயவே பிடிச்சிக்கிறாங்க, ஆனால் லின் வந்துட்டு ஒரு கையில் ஜியாங்கை பிடிச்சிக்கிறாங்க. லிஃப்ட் நார்மல் ஆனதுக்கு அப்புறமாக ஜியாங் டூவை பார்க்குற பார்வையிலே தெரியுது, அப்படி எரிச்சிடுற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்தது லின்னும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க லீயும். அந்த சமயத்தில் அந்த ப்ராஜெக்டை பற்றியே தான் லின் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி திருப்பி நீங்கள் நினைக்கிறீங்களா அது நல்லது அப்படிங்கிறப்போ ஆமாம், ஏன்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய ஃபண்டு தேவைப்படுது, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்டர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி நம்மளுக்கு கூட வச்சுக்கிட்டா தான் ப்ராஜெக்ட்டும் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு அப்படி தோணல, இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் எனக்கு தெரியுது இது நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி நம்மளுக்கு வேறு வழி கிடையாது, இந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே எனக்கு 2 days டைம் கொடுங்க, நான் திங்க் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2 friends ஜியாங்கோட அப்பா லியோட அப்பா 2 பேரும் அப்படியே வாக்கிங் போயிட்டே பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜியாங்கோட அப்பா தான் லியோட அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க. ஜியாங்கோட அப்பா எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, என்னோட அசிஸ்டன்ட் லின் என்ன சொன்னாலும் லீ தட்டி கழிக்கிறான்டா, தயவுசெய்து கொஞ்சம் எடுத்து புரியவே, லீ டக்குன்னு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கான், ஆனால் லின் என் கூட பல வருடங்களாக அசஸ் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை, அதை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ப்ரெஸ் மீட்டில் காட்டுறாங்க, ஜியாங்கோட அப்பா வந்து லீயோட அப்பா கிட்ட பேசுனதோட விஷயம் நல்லாவே தெரியுது. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு லீ ஒத்துக்கிட்டாரு. எண்ட் ஆஃப் த டே அவங்க அப்பா சொன்ன முடிவு தானே கம்பெனியில் எடுத்தாகணும். அதுக்கான ப்ரெஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. டிசைனில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. டூ ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு டூ போகிறப்போ மேலே ஆஃபீஸ்லேருந்து மிரர் வழியாக பார்க்குறாங்க. லீ மனசில் கொடுத்துறது ஒன்றே தான், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறது ஒரு ஓரத்தில் அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து ஒர்க்கை முடிச்சுட்டு போன டூ நேராக போய் பாரில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, டாய்லெட்டும் பண்ணிக்கிறாங்க. இப்படி பாடுபட்டு தூக்கெல்லாம் பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது லியோட வீட்டை காட்டுறாங்க. லியோட அப்பாவும் பேசிக்கிறப்போ இப்போல்லாம் ஜியாங்க்கும் உனக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க, அவன் எனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளோதான், ஒன்றா வளர்ந்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்றா வாழணுங்கிற அர்த்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அது எல்லாத்தையும் விடுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் இன்வெஸ்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை லென்னு வந்துட்டு ஜியாங்கோட அப்பாவுக்கு ரொம்ப வருஷமாக அசஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன், பர்சனலாக ஜியாங்கோட அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறப்ப இதை பாருங்கப்பா, பர்சனலாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எடுத்துக்காதீங்க, பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் தான், அது இதையும் தனியாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு வயசாகிட்டே இருக்குது, கல்யாணம் பண்ணணும், நீ என்ன பண்ணுற, போய் ஜியாங்கையும் உங்கள் அப்பாவையும் டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ண அப்படிங்கிறாங்க. கல்யாணம்னாலே கோபம் வருது, பொண்ணுங்களை பார்த்தாலே கோபம் வருது அப்படிங்கிறப்போ லியோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கு புரியுது, உங்கள் அம்மா நம்மளை விட்டு போனதுக்கு நானாக கூட காரணமாக இருக்கலாம், சூழலை கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறப்போ அப்போ தயவுசெய்து அதை பற்றி பேசாதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா எப்போ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து என்னன்னு தெரியலங்க இப்பொழுதுக்கு. அடுத்து தங்கிட்ட எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல போய் செக் பண்ணுறாங்க. இப்போவும் போதுமான பணம் இல்லை. ஸோ இப்போ லீ காரில் போயிட்டு இருக்கிறப்பவே அவருக்கு ஃப்ளாஷ்பேக் வருதுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, லீ சின்ன பையனை இருந்த சமயத்தில் லீயோட அம்மா அப்பாவுக்கு ஏதோ சண்டை வந்திருக்கு. உடனே லீயோட அப்பா வேண்டான வீட்டை விட்டு போன்னு சொல்கிறாங்க, அவங்களும் பேக் பண்ணிட்டு போகிறாங்க. சின்ன பையனாக இருக்கிற லீக்கு என்னன்னு தெரியலை, அம்மா போகாதீங்கன்னு கெஞ்சிறப்ப கூட அவங்க அந்த பையனை விட்டுட்டு, அதுவும் தன் சொந்த பையனை விட்டுட்டு போயிடுறாங்க. இது லீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்தது அப்பார்ட்மெண்ட்டில் டூ மெர்சி கிட்டே நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இன்னும் எங்கிட்ட முழு பணம் சேரலை, 5ல் 1 பங்கு தான் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லீ பொக்கை எடுத்துகிட்டு போகிறது ஷாவோட கல்லறைக்கு தான், ஏன்னா இன்றைக்கி ஷாவோட பிறந்த நாள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஷாவுக்கு பிடிச்ச கேக்கு, ஷாவுக்கு பிடிச்ச பூவில் பொக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கல்லறை முன்னாடி வச்சுட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி அழுகுறாங்க. இதெல்லாத்தையும் தள்ளி நிற்கிற லீயும் கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக டூ எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஷா, உங்கள் அம்மா சொன்ன அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன், அந்த கிரஞ்சுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தான் பேசுகிறாங்க. டீப்பாக அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ, ஐ மீன் ஷாவோட அம்மா சொன்னது எதையுமே சொல்லி சொல்லி இவங்க அழலை. என்னால் நீ கடைசியாக எனக்காக உன் ஞாபகம் விட்டு போன வீட்டை கூட வாங்க முடியல, பால்கனியில் இந்த பூ வைக்கலான்னு சொன்னியே, நம்ம குழந்தைங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த வாலில் இருக்கலான்னு சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கல்லறையவே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் தள்ளி நிற்கிற லீயும் கேட்டுக்கிறாரு. அழுதுட்டு கண்டிப்பாக நான் திரும்பி போக மாட்டேன், தப்பான முடிவையும் எடுக்க மாட்டேன், நான் வாழ்கிற வரைக்கும் நீயும் என் கூட வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி வர்றாங்க. ஸோ லீ வந்துட்டு இவங்க கண்ணில் படாமல் ஒழிஞ்சு நின்றுக்கிறாங்க. இவருக்கு நிறைய விஷயம் ரியலைஸ் ஆகிடுது. ஸோ அந்த பொண்ணு இது ஒரு பெரிய காரணத்துக்காக தான் ஷாவை வேண்டான்னு சொல்லியிருக்கான்னு தெரியுது. அடுத்த நாள் நேராக போய் லீயை பார்த்து, நம்மளுக்குள்ளே இருந்த அந்த அக்ரிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுபடி என்னால் பணத்தை சேர்க்க முடியல, ஸோ ரெசிக்னேஷன் லெட்டர் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு டூ நிற்கிறப்போ, நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சு, கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறாங்க. பட் நான் கேட்ட 30 நாள் டைம் முடிஞ்சிச்சு, ஸோ ரெசிக்னேஷன் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஃப்ரெண்டு மெர்சி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்துட்டு தான் பண்ண விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ மெர்சி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த லீ உன் பாஸ் கல்லஞ்சக்காரன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு கொரியர் வருதுங்க, அதை போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பட் அந்த கொரியர் வந்தது டூக்கு தான், உள்ள ஒரு கீ இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது. லெட்டர் இவங்க ரெசைன் பண்ணுறதுக்காக லீ கிட்ட கொடுத்துருந்தது. கீ வந்துட்டு கடைசியாக ஷா இவங்களுக்காக வாங்கியிருந்தாங்க இல்லையா, டூக்காக, அந்த வீட்டோட கீ. So the key எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டை open பண்ணி பார்க்கறாங்க. இன்னும் ஃபுல்லா பெயிண்டிங் வர்க் எல்லாம் முடியல, ஃபர்னிச்சரைஸ் பண்ணல. இந்த அபார்ட்மென்ட்க்குள்ள போய் உட்கார்ந்துட்டு எந்த இடத்துல நாம ஃப்ளவர்ஸ் வைக்கணும், எந்த இடத்துல கார்டன் செட் பண்ணணும், இங்க நம்ம போட்டோஸ் இருக்கணும், நம்ம குழந்தைங்க போட்டோஸ் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஏற்கனவே டூவும் ஷாவும் பேசியிருப்பாங்க. இந்த வீட்டை பத்தி ஷா பேசியிருக்க மாட்டாங்க, பட் பொதுவா வீட்ல நம்ம என்னென்ன எந்த இடத்துல வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க. சோ எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிக்கிட்டே இவங்க ஃபீல் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அடுத்து அபார்ட்மென்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றாங்க. மெர்சி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இருக்கு, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பார்சல்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷாவோட பர்த்டேக்காக அந்த ஐலாண்டில் சில குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பார் இல்லையா ஷா, அவங்க வந்து டிராயிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது ஷாவோட அட்ரஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போயிருக்கும், பட் அங்கே அவர் இல்லாததுனால டோக்கிட்ட திரும்பி வந்துடுச்சு. ஷாவோட வீட்டு அட்ரஸ் தெரியாது அவங்களுக்கு. இதை பார்த்த டோ என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. வழக்கம் போல் கையை குறுக்காட்டி இல்லையே மறிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏமா நான் இப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் எனக்கு பெரிய ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களை நான் சாப்பாடு வாங்கி கொடுத்து ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. எப்போவுமே இவங்களும் ஷாவும் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எப்போ இவங்க சாப்பிட்ற ஃபுட்டையே ஆர்டர் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் நீங்களாம் பெரிய ஆள், பெரிய இடத்துல தான் சாப்பிடுவீங்க, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்கன்னு தெரியும், பட் டேஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டலோட இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கும் ஷாவுக்கும் ஃபேவரட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீட்டை எனக்கு கொடுத்துட்டீங்க, பட் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து இஷ்டம் இல்லை, ஸோ எங்கிட்ட இருக்கிற பணத்தை நான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறேன், அதுக்கப்புறமாக பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ ஃபுட்டை சர்வ் பண்ணுற ரொம்ப நாள் ஆச்சேமா உன்னை பார்த்து, ஆமாம் ஷாவையே காணமே அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை அவருக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு ஷா இறந்து போனதையே டூ சொல்கிறதில்ல. டூவை பொறுத்த வரைக்கும் ஷா இன்னும் இருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து 2 பேர் சாப்பிட்றப்போ கொரியண்டர் லீஃப் நிறையா இருக்குது, அதிலேயே எடுத்து வைக்கிறாங்க. அதை நோட்டீஸ் பண்ணிட்டும் என்னை மன்னிச்சிருங்க நான் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன், எப்போவுமே நம்ம கூட ஒருத்தவங்க சாப்பிட வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டு ஆர்டர் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு வாக் போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் இருக்குது பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. அதை தானே பார்த்தேன், ஓ சில சோறு வாங்கி கொடுக்குறப்ப நினச்சேன் நீ காரணம் இல்லாமல் காசு செலவு பண்ண மாட்டியா அப்படின்ட்டு. என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஷிப் டிக்கெட் கொடுத்துட்டு இந்த ஐலாண்டுக்கு நீங்கள் என் கூட வரணும், ஏன்னா ஷா அங்கே இருக்கிற சில குழந்தைகளை அடாப்ட் பண்ணி அவங்களோட ஃபுட்டு எஜுகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஷாவோட பர்த்டேக்கு அவங்க நிறைய வரைஞ்சி ஷாவை விஷ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த குழந்தைகள் நம்ம போய் பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஷா கொடுக்க நினச்ச வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி போகணும்னா நீ போகப்பட்டு என்னால் வர முடியாது, நான் வேணா பணம் கொடுக்குறேன் டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்தாலும் அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. டூ எந்த மைண்டில் லீயை கூப்பிடுறாங்கன்னா ஷாக்கும் லீக்கு ஒரு பிரதர் பாண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ ஷாக்கு பதில் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் வர்றேன் அப்படின்னு சொல்ல அடுத்து ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற டூ அங்கே கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மீட்டிங்கையும் பாதிலே முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஒர்க் பண்ணுறப்போ டைமே பார்த்துட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு டூ திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, வர்றாரா லீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லீ வரவே இல்லை, வரமாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஷாக்கிங்காக பின்னாடி லீ வந்துட்டு கூப்பிடுறாங்க டூவை. டூ எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இப்படியே பார்த்துட்டு இருக்க டைம் ஆகிட போதுவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்து மெர்சிக்கு இப்போ தான் தெரிய வருது மறுபடியும் இந்த புள்ள எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே ஆஃபீஸில் லென் லீயை பார்க்க வர்றப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இல்லை லீ உள்ளே இல்லை, முக்கியமான விஷயமா ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேன்னு கேட்குறப்ப எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ என்கிட்ட கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. லீ எங்கே போயிருக்காருன்னு தெரியாதா அப்படிங்கிறப்போ அசிஸ்டன்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க, என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு லின் போனதுக்கு அப்புறமாக உடனே ஃபோன் பண்ணி லின் வந்ததையும் முக்கியமான விஷயம் பேசினாங்க சொன்னாங்க அப்படிங்கிறதையும் ஃபோன் பண்ணி லீக்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே டூல்லையும் இந்த ஐலாண்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்க அங்கே இருக்கிற டீச்சர் எல்லாரு கூடயும் பேசுகிறாங்க. அந்த குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த டீச்சரும் குழந்தைங்களும் லீயை ஷான்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களும் நான் டாக்டர் ஷா அப்படிங்கிறதையே மெயின்டைனும் பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ அங்கே ஜியாங்கோட வீட்டில் ஜியா தன்னோட அப்பா கிட்ட லீ தன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, எங்கே இருக்கான்னு தெரியல, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே அதுக்கு இவரு இதை பாருமா பெரிய கம்பெனி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா, நீ தான் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜியாங்கும் சரிப்பான்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது லீயும் டூவும் தங்குறதுக்கு ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த டீச்சர் தங்கிட்டு இருந்த இடம் தான். இல்லை பரவாயில்ல நாங்கள் குழந்தைங்க கூடிய தூங்குறோம், இல்லைன்னா வெளியே தூங்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மேம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும், குளிர் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இங்கே தான் தங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு நான் செப்பரேட் ரூம் கூட கொடுக்க முடியல அப்படிங்கிற பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லிடுறாரு. லீ அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் லீ கூட தங்குறதுக்கு டூக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, கவலைப்படாத நான் அப்யூஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை பாட்டுக்கு பேக்கில் இருந்து அந்த பெட்டு மாதிரி விரிக்கிறதுக்குள்ள எடுத்து படுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஹிக்கிங்கெல்லாம் போயிருக்கேன், அந்த சமயத்தில் என்னோட friends கூட நான் தரையில படுத்த பழக்கம் இருக்கு எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியல நீ மேல படுத்துக்கோன்னு சொல்றாங்க இவர் பாட்டுக்கு படுத்துங்க ஆரம்பிச்சிடுறாங்க டூ ச்சே இந்த மனுஷனை போய் நாம தப்பா நினைச்சிட்டோமே அப்படிங்கறப்போ திடீர்னு நைட் இடி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுதுங்க நம்ம நான் விட்டுட்டு போன அந்த சீன் எல்லாம் கனவு மாதிரி லீக் வருது ரொம்ப காத்தடிக்கிறதுனால ஜன்னல சாத்துல அப்படி நெந்திரிக்கிறப்போ பயந்து போய் டேபிள் கிட்ட ஒதுங்கி உட்கார்ந்து இருக்காங்க டூ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க அப்படினு கேக்குறப்போ எனக்கு இடினா பயம் அப்படிங்கறாங்க சரி பயப்படாத நீ சேஃபா தான் இருக்க நான் இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு பேம்பரிங் பண்ணி படுத்து தூங்க வைக்கறாங்க அடுத்த நாள் காலையில டீச்சர் பையனை கையோட கூப்பிட்டு வர்றாங்க இவரே லியே பார்த்து ஷா இவங்க அப்பா குடம்பு சரியில்லை நீங்க டாக்டர் தான கொஞ்சம் வந்து பாருங்க அப்படிங்கறாங்க இவர அங்க ஓடி போயிட்டு பார்க்கறாங்க த முதுகுலயே தூக்கிட்டு லீ ஹாஸ்பிடல் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க சோ டாக்டர் செக் பண்ணிட்டு இவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க சோ பெரிய ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போணும் இங்க ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிடுறாங்க டாக்டர் போனதுக்கு அப்புறமாக டீச்சர் கிட்ட கேக்குறாங்க இவங்க அப்பாவும் இந்த பையனும் மட்டும் தானே அப்படிங்கிறப்ப ஆமா இவங்க அம்மா இருந்தாங்க வேலைக்காக டவுனுக்கு போனாங்க அதுக்கப்புறம் திரும்பி வரலன்னு சொல்றாங்க சரி அவங்கள வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு என்ன செலவாகும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது அந்த ஏற்பாடத்தையும் முடிச்சுட்டு அந்த பையனை டூலையும் கூப்பிட்டு வர்றாங்க அப்போ அந்த பையனை பார்த்துட்டு இவங்க சொல்றாங்க டூ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பையனை பார்த்தப்பே டிஃப்ரெண்டாக இருந்தான் இவன் கூட விளையாண்டுக்கிட்டா ரொம்ப ஒரு மாதிரி தனிமையா இருந்தான் அப்படிங்கிறப்போ இவன் நிலைமையை என்னை விட யாராலும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு இப்படி பூடகமாவே பேசுறாங்க ஏன்னா அந்த பையனோட அம்மாவும் இவங்களே அவங்க அப்பாவையும் பாதியிலே விட்டு போயிருப்பாங்க ஸோ லீயோட அம்மாவும் அப்படிதான் விட்டு போயிருப்பாங்க அதை மீன் பண்ணி லீ ஃபீல் பண்றாரு ஸோ அடுத்த சீன் லீ எங்கே போனாங்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு லீயை பார்க்கலன்னு வீட்டுக்கே வர்றாங்க சர்வன்ட் சொல்கிறாங்க லீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லீயோட அப்பா வர்றாங்க நான் அவங்கள தான் பார்க்க வந்தேன் இந்தாங்க உங்களுக்கு அவர் ப்ரெசென்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அவருக்கு கோல்ஃப் விளையாட பிடிக்கும் போல இருக்குது ஸோ அந்த ஸ்டிக்கை ப்ரெசென்ட் பண்ணிட்டு லீ எங்கேன்னு கேட்குறாங்க தெரில பார்த்து ட்ரிப்புக்காக போயிருக்கான் பெரிய பையன் தானே நம்ம எதுவுமே ரொம்ப நோண்டி நான் கேட்டுக்க முடியாது இல்லையா எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க அப்படின்னு பதிலுக்கு தன் பக்கம் இருக்க நியாயத்தை பேசுகிறாங்க எப்பவுமே ஜியாங்கோட அப்பா சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் லீக் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அதை தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக தம்பி இந்த மாதிரி ஒரு அனுபவசாலியான பையனோட அறிவு பையனுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐலாண்டில் காட்டுறாங்க அங்கே அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸே இல்லைங்க ஒரே லைட்டு கீழே தான் குழந்தைங்கள உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்படி படித்தா குழந்தைங்களோட கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேற இந்த லைட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்பவே திடீர்னு பவர் போயிடுது ஜென்ரேட்டர் இல்லையா அப்படிங்கிறாங்க ஜென்ரேட்டர் இருக்குது அதை ஆன் பண்ணணும் அது ரிப்பேராக இருக்குது அப்படிங்கிறப்போ லீ போய் அதை ரிப்பேர் கூட பண்ணுறாங்க டூ ஆச்சரியமாக பார்த்துட்டே கேட்குறாங்க பெரிய கம்பெனி ரன் பண்ணுறீங்க ஜென்ரேட்டரை கூட ரிப்பேர் பண்ண தெரியுமா அப்படிங்கிறப்போ ஏன் கம்பெனி ரன் பண்ணால் ஜென்ரேட்டரில் ரிப்பேர் பண்ண தெரியக்கூடாது சட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகுது லைட்டும் ஆன் ஆகுது அவங்க முகத்தில் லைட்டாக கறி ஆகிடுது லீயோட முகத்தில் எப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஹாப்பியான பாண்டிங் கிரியேட் ஆகுது அடுத்தது அது அந்த பையனோட அப்பாவை தானே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த பையன் இங்கே இருக்கான் லீ போயிட்டு எனக்கு புரியுது உங்கள் அப்பா தள்ளி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படாது உங்கள் அப்பா நல்லபடியாக குணமாய் திரும்பி வருவார் நான் வந்து டாக்டர் கிடையாது என் பேர் ஷாவும் கிடையாது என் பேர் லீ என்னை நம்பினா கண்டிப்பாக உங்கள் அப்பாவை காப்பாற்றுவேன் உன் நிலைமை என்னை விட வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அடுத்து மெர்சியை காட்டுறாங்க மெர்சியோட பாய் ஃப்ரெண்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணிவிட்டு மெர்சிக்காக வெயிட் பண்ணுறாங்க மெர்சியும் வர்றாங்க ஸோ ரெண்டு பேருமே நான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இவர் கரெக்டாக பக்கத்தில் இருந்து ஏதோ ஒன்று எடுக்கலான்னு போகிறாரு பாய் ஃப்ரெண்ட் ஆனால் அதுக்குள்ளே நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறப்ப சரி நீ சொல்லுன்னு கேட்குறாங்க எனக்கு பணம் வேணுங்கிறாங்க காரணம் கேட்குறாரு பாய் ஃப்ரெண்டு காரணம் கேட்டால் தான் கொடுப்பேன் எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறப்ப இது பாரு நீ பணத்தை என்ன வேணா பண்ணு செலவு பண்ணு ஆனால் காரணம் சொல்ல அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்ன பணம் கேட்குற மரம் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பர்ஸ் எடுத்து கொட்டுறாங்க ஒரு சில்லற காசாக விழுகுது பார்த்தா மெர்சிக்கு ஷாக் ஆகிடுது இது பாரு இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஹோட்டலில் தனியாக டேபிள் புக் பண்ணியிருக்கேன் காஸ்ட்லியான ஒயினால ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் அப்புறம் எதுக்கு பண்ண உங்ககிட்ட காசு இல்லைன்னா அப்படிங்கிறாங்க எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் வேணும் உங்ககிட்ட கேட்டாதான் நீ கொடுப்பேன்னு நினைச்சேன் ஆனால் காரணத்தை இந்த அளவுக்கு நீ கேட்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிடுறாங்க ஆக்சுவலாக பாய் ஃப்ரெண்ட் மெர்சி ஏன் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா ரிங்கு வாங்கி வச்சிருப்பாங்க அதை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் கூப்பிட்டுருப்பாங்க ஸோ இந்த ரிங்கு கூட ஒரு முறை மெர்சி கூட ஷாப் பண்ண போனப்போ பார்த்தது தான் ஆனால் இந்த ரிங்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால இதை நான் கையில் போட்டுக்கிட்டா கூட என்னால் எடுக்க முடியாது ஏன்னா இந்த ரிங் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு எப்பாவது இதை வாங்கித்தான் என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதை காட்டி என்னை சர்ப்ரைஸ் பண்ணு எனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் நினச்சிட்டு ஒரு சோகமாக அப்படியே வர்றப்போ எப்போ பார்த்தாலும் கோன்சிடென்ஸாக எப்போல்லாம் பாய் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி ஐ மீன் அந்த அசிஸ்டண்ட் இதாக இருக்காங்களோ அந்த சமயத்தில் லின் வந்துடுறாங்க மெர்சி கூட இருக்கிறப்ப மட்டும் ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாங்க இப்போ அசிஸ்டண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் லீயோட அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு லீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னென்னமோ கேட்டு பார்க்குறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அவர் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிடுறாங்க அப்போ ஒரு ஃபைலை கொடுத்து இது லீ சைன் பண்ண வேண்டியது லீ இல்லாத சமயத்தில் சைனிங் அத்தாரிட்டி கண்டிப்பாக அசிஸ்டன்ட் கிட்ட தான் இருக்கும் நீ கூட சைன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க ஐலாண்டில் அப்படியே கடற்கரை கிட்ட லீயும் டூவும் வாக் போயிட்டு இருக்கிறப்போ நார்மலாக பேச்சு அப்படியே ஆரம்பிக்குது குழந்தைகளை பற்றி பேசுகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்டடீஸ்க்கு பண்ணணும்னு பேசுகிறாங்க அவங்க ஃபெசிலிட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படியே பேச்சு போகிறப்போ தன்னோட லைஃப்பில் தான் இவ்வளோ காலமாக யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயமான தான் அம்மா தன்னை விட்டு போன விஷயம் எல்லாத்தையுமே டூ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ டூ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பட் நிறைய நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்க கூட ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே லீயை காணாமல் ஜி அங்கே பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. லீயை பார்க்கலாம் வீட்டுக்கு வந்து லீ வீட்லேயும் இல்லை. ஸோ லீ வீட்டிலேருந்து தெரிஞ்சதுக்கப்புறமா லீயோட அப்பாவை கூட ஒரு பார்வை கூட பார்க்காம போயிடுறாங்க. அடுத்து ட்ரிப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு டூ வர்றாங்க. மெர்சி பிடிச்சி எங்கடி போனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் இந்த காரணம் ரீசன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ இன்னும் ஃபுல்லாக சொல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெர்சி அவங்க உட்கார வைக்கிறப்போ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. ஒர்க் பண்ண வந்து ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபைல் லிங்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபைலை பார்த்தோன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மைண்டுக்குள்ளே தன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் போன தன் கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ரிச்சா இல்லை அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வருது. ஆனால் எடுத்து மேலே இருக்கிற கபோர்டில் வச்சுட்டு பேசாமல் உட்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ப்ராஜெக்ட் கொலாபரேஷனுக்காக அக்ரிமெண்ட்டு. அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் காட்டுறாங்க அங்கே என்னென்ன நடந்தது, லீ தன்கிட்ட என்னென்ன சொன்னாங்க அவங்க அம்மாவை பற்றி, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு மெர்சிக்கிட்ட லீ ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருந்தாலும் நான் மோசம் நினச்சேன், அவனுக்குள்ளே இப்படி கூட ஒரு நல்ல மனசெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்கிறப்போ ஜியாங்கோட வீட்டில் ஜியாங்கோட அப்பாவும் லின்னும் ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுக்கிட்டே அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டுக்காக பாடுபட்டு இருக்கேன், ஆனால் லீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எங்கேயோ போயிருக்கான், காலுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா, மெயில் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. ஜியாங்கோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கு உன்னோட அர்ப்பணிப்பு புரியுது தம்பி, ஆனால் லீ எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் செய்வோம், எதாக இருந்தாலும் காரணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணும் லீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறப்போ ஆமாம் சார் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதோட அடுத்து லீயோட வீட காட்டுறாங்க. லீ தான் அப்பா கிட்ட போயிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கே போனேன் அவனை பார்க்கவே முடியல அப்படிங்கிறப்போ இல்லை ஒரு சின்ன விஷயம் வெளியே போயிருந்தேங்கிறாங்க. ப்ராஜெக்ட்டை பற்றி டாக்கெல்லாம் போகுது. நிறைய பேர் தேடினாங்க, ஜியாங் கூட வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போனால், லின் வந்து பார்த்துட்டு போனால் அப்படின்னாலும் சொல்கிறாங்க. பாருங்கப்பா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு, நிறைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதனால ஃபினான்சிங் விஷயத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கிறாங்க. இந்த கான்ஃபிடென்ட் தான் தம்பி பிஸ்னஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு இவர் மோட்டிவேட் பண்ணுறாரு. இப்போ பிஸ்னஸ் பேச்சு முடிஞ்சு அடுத்து ஃபேமிலி பேச்சு வருது. எத்தனை நாளாண்டா நாம ரெண்டு பேரே இருப்போம் அப்படிங்கிறப்போ ஏன் அங்கிள் இருக்காரு, அதாவது உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்டை தான் அங்கிள்னு சொல்கிறாரு லீ. வேணா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணுமாங்கிறப்போ வாய மூடுறா, நான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு பேரம்பேத்தியில் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க லீ. டே எந்த வயசுலடா அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, அதெல்லாம் பார்க்கலாம் பார்த்தாலும் கல்யாணம் ஜியாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றப்போ இதை பாரு அடிக்கடி போய் ஷாவோட அம்மாவை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்துக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் ஆஃபீஸில் கேன்டீன், அதாவது ஸ்டாஃபுக்கே இருக்கிற கேன்டீனில் உட்காந்து டூ சாப்பிட்ருக்காங்க. அங்கே வர்றாரு லீ. இதை பார்த்தோன்னா எல்லா ஸ்டாஃப்ஸும் ஒரு மாதிரி காதோட கதை பேசிக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த கம்பெனிக்கே ஓனர் ஒரு பொண்ணு கூட வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க, அதுவும் ஸ்டாஃபோட கேன்டீனில் வந்து உட்காந்து சாப்பிட்டு எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாக ஆகிடுது. நீங்கள் சாப்பிடுங்க சார் நான் எந்திரிச்சு கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ ஐர்லாண்டில் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் புதுசாக அப்ராட்லேருந்து ஜென்ரேட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ யூ ஆர் ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் அறியாமல் கத்திடுறாங்க. டூ எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறப்போ நீ ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்டு இதுதான் உன் நன்றி சொல்கிற விதமாக அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு சாப்பாட்டு தட்டை எடுத்துகிட்டு ஜியாங்கு வந்துடுறாங்க. சர்வெண்ட் உட்காந்து சாப்பிட்ற கேன்டீனில் ஒரு சர்வெண்ட் கூட நீ ஏண்டா உட்காந்து சாப்பிட்ற அப்படிங்கிறப்போ சர்வெண்ட் இல்லை ஸ்டாஃப் கேன்டீனுங்கிறாங்க, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க ஜியாங்கு. எனக்கு ரெண்டு பேர் பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தட்டை தூக்கிட்டு போயிடுறாரு டூ. ஸ்டாஃப் கூட உட்காந்து சாப்பிட்ல என்னடி தப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ அப்படிலாம் கிடையாது, ஸ்டாஃபுக்கும் இந்த கம்பெனியோட ஓனரான உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கேப் இருக்குது, அதில் மெயின்டைன் பண்ணிக்க அப்படிங்கிறப்போ எனக்கு அப்படிலாம் தெரில, நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாங்க. போகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறப்போ மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்துறப்போ இவங்க ஜியாங்க்கு ஒரு மாதிரி அவமானம் மாதிரி ஆகிடுது. அடுத்து எப்போவுமே லீயும் ஷாவும் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மரத்தில் போயிட்டு ஷாவோட உடஞ்சி போன அந்த வாட்சையும் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அடுத்து ஷாவோட அம்மாவை போய் பார்க்குறாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஆனால் லீயை பார்த்ததும் லீக்கு இதெல்லாம் பிடிக்கும், நீ வாங்கிட்டு வா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. இப்போவுமே லீயும் ஷாவும் இந்த வால் சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா, அந்த வால் அங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே இருக்குடா நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் உள்ளே நடந்துட்டுருக்கு, அதாவது ஷாவோட வீட்டுக்குள்ளே. ஷாவோட வீட்டுக்கு வெளியில் கையில் ஃபுல்லாக பொக்கேவோட ஷாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க டூ. மனசில் நிறைய விஷயங்கள் ஓடுது. அந்த பொக்கேவை அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. அடுத்தது உள்ள ஷாவோட அம்மா கூட லீ சாப்பிட்ருக்காங்க. இதை சாப்பிடு அதை சாப்பிடு, உனக்கு தெரியுமா சின்ன வயசுலவங்களை எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சர்வன்ட் கிட்டேலாம் பேசிட்டு ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருக்காங்க. சரி நீங்கள் இருங்க ஆண்டி நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்போ சர்வன்ட் லேடி அடிக்கடி வாங்கப்பா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வராங்க. அப்படிங்கிறப்போ கவலைப்படாதீங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வெளியே வர்றப்போ அந்த பொக்கேவை பார்த்துட்டு இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு சர்வன்ட் லேடி கிட்ட கேட்குறப்போ நான் ஆர்டர் பண்ணல, கொஞ்சம் நாட்களாகவே நான் பார்க்குறேன் யாரோ ஒருத்தவங்க இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, யாருனே தெரியல, நான் வந்து பார்க்குறப்போ அங்கே யாரும் இருக்கிறதுல பொக்கே மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்குறாங்க டூ. அந்த பொக்கேவை பார்த்த உடனேயே நம்ம லீக் கண்டுபிடிச்சிடுறாங்க, கண்டிப்பாக இது டூ வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வர்றப்பவே அங்கே டூ இருக்காங்க. அப்போ நீ தான் அந்த பொக்கே வச்சேன்னு கேட்குறப்போ ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஷாவோட அம்மாவை பார்க்குற தைரியம் கிடையாது, அவங்க தான் சொல்லிட்டாங்க நல்லா தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி உனக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்ன டீலிங் அப்படிங்கிறப்போ அதை பற்றி இவங்க இப்போவும் பேசுகிறதுக்கு டூ விரும்பலை. ஷாவோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி, அந்த பொக்கேவை பார்க்குறப்போ அவங்க ஒரு செகண்ட் ஸ்மைல் பண்ணாலும் அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் வந்திருக்காங்க, ஏன்னா இவங்க ரெண்டுக்கு தான் இருந்திருப்பாங்க மிர்சியும் டூவும். ஐயோ ரெண்டு ஏற்ற வந்திருக்காங்களோ அப்படின்னு பயப்படுறப்போ ரெண்டெல்லாம் ஏற்றுறதுக்கு வரலாமா, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், ஸோ என் ஒய்ஃபுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த லேண்ட் ஓனரோட அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க. என்ன பொறுமையாக பேசிகிட்டு இருக்கீங்க, அழகான பொண்ணை பார்த்தோன்னா கட்டில் போட்டிருக்கீங்களா, ஸ்ட்ரிக்டாக பேசுங்க, எங்களுக்கு இந்த வீடு வேணும், காலி பண்ணி கொடுங்க, இந்த வீடு நீ ரெண்டுக்கு தான் இருக்க, இது எங்கள் சொந்த வீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணா பின்னான்னு கத்திட்டு போயிடுது. மெர்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோட இங்கே எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் போகிறேன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.